ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வங்கிகள் விடுமுறை நாள் குறித்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்ட முக்கியமான அறிவிப்பு பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இன்று ஜூன் மாதம் தொடங்கியுள்ள நிலையில் பற்பல மாற்றங்கள் அமலுக்கு வர உள்ளன. இதற்கிடையில் தற்போது நாம் பார்க்கவிருப்பது ஜூன் மாதத்தில் வங்கிகளுக்கு எத்தனை நாள் விடுமுறை என்றுதான். இந்த ஜூன் மாதத்தில் வங்கிகளுக்கு மொத்தம் 9 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் பொது விடுமுறை என்பது 6 நாட்கள் மட்டுமே. மற்ற விடுமுறைகள் சில மாநிலங்களுக்கு மட்டுமே அளிக்கப்பட்டுள்ளது. அதெல்லாம் சரி, தமிழகத்தில் எத்தனை நாள் விடுமுறை? ஏற்கனவே கொரோனா காரணமாக வங்கிகளின் வேலை நேரம் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் வங்கி விடுமுறை நாட்களையும் தெரிந்து வைத்துக் கொள்வதும் நல்லது. நாடு முழுவதும் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையன்று வங்கிகளுக்கு விடுமுறை. இது தவிர 2வது சனிக்கிழமை மற்றும் 4வது சனிக்கிழமை அன்று விடுமுறை. இது தவிர மற்ற பொது விடுமுறை நாட்களிலும் வங்கிகளுக்கும் விடுமுறைதான். எனினும் மாநிலங்களுக்கு மாநிலம் சில விடுமுறை நாட்கள் வேறுபடுகிறது. தேசிய விடுமுறைகள் என்னென்ன, மற்ற விடுமுறை என்ன என்பதை தெரிந்து வைத்து கொண்டால் இது உங்களது வங்கி பரிவர்த்தனைகளை திட்டமிட்டு செயல்பட உதவிகரமாக இருக்கும். அதிலும் இந்த கொரோனா காலகட்டத்தில் பலவித கட்டுப்பாடுகள் நிலவி வருவதால் இது மிக பயனுள்ளதாகவே இருக்கும். ஜூன் 6 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 12 2வது சனிக்கிழமை, ஜூன் 13 ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாட்கள் பொதுவாக வங்கி விடுமுறை நாட்களாகும். ஜூன் 15 செவ்வாய்க்கிழமை, OMA டே மற்றும் ராஜ சங்கராந்தி அன்றைய தினம் மிசோரத்தின் ஐஸ்வால் மற்றும் ஒடிசாவின் புவனேஸ்வரில் அனைத்து வங்கிகளும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 20 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 25 சனிக்கிழமை, குரு ஹர்கோவிந்த் ஜியின் பிறந்த நாள். அன்றைய தினம் ஜம்மு மற்றும் ஸ்ரீநகரில் அனைத்து வங்கிகளும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 26 4வது சனிக்கிழமை, ஜூன் 27 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்களும் பொதுவான விடுமுறை நாட்களாகும். ஜூன் 30 ரெம்னானி, அன்றைய தினம் மிசோரத்தின் ஐஸ்வாலில் வங்கிகள் மூடப்படும். தமிழகத்தில் ஜூன் மாதத்தில் சனி ஞாயிறுகளில் மட்டுமே விடுமுறை நாட்களாகும். ஜூன் 6 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 12 2வது சனிக்கிழமை, ஜூன் 13 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 20 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 26 4வது சனிக்கிழமை, ஜூன் 27 ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாட்களில் தமிழகத்தில் வங்கிகளின் விடுமுறை நாட்களாகும். இந்தியாவின் சில பகுதிகளில் 9 நாட்கள் விடுமுறை என்றாலும் தமிழகத்தினை பொறுத்தவரையில் 6 நாட்கள் இந்த மாதம் விடுமுறைகள் உள்ளது. அதிலும் இந்த விடுமுறைகள் 2வது 4வது சனிக்கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே விடுமுறையாகும். ஆக இது தமிழகத்தில் இதன் தாக்கம் இருக்காது. வாடிக்கையாளர்கள் இந்த நெருக்கடியான காலகட்டங்களில் வங்கிகளுக்கு செல்வதை தவிர்த்து டிஜிட்டல் வங்கி சேவைகளை பயன்படுத்தலாம். அப்படியே வங்கிகளுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் மாஸ்க், சமூக இடைவெளி என்பதை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். வங்கிகள் தொடர்பான நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இது குறித்து ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.